வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழ் திரையுலகில் தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் விஜய். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம். பொதுவாக எல்லாரும் தானே சொல்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வரப்போகிறான்னு, நீங்களும் அதான் சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்காக என்னெல்லாம் தயார் பண்ணியிருக்காரு, அவர் உண்மையிலே வர்றாருங்கிறதுக்கான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாகவே பேச போகிறோம். நடிகர் விஜயை பொறுத்தவரையும் அவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அவருடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகருடைய உழைப்பு ரொம்பவே பெரிதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவரை குழந்தை நட்சத்திரமாக வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய படம் மூலமாக அறிமுகப்படுத்தியிருந்தார் நடிகரும் இயக்குனருமான எஸ்ஏ சந்திரசேகர். நடிகர் விஜயனுடைய முதல் படமே வெற்றிங்கிறதுனாலோ என்னவோ திரையுலகத்திலையும் அவருடைய வாழ்க்கை பயணம் வெற்றியாகவே அமைஞ்சிருந்துச்சு. இப்படியே நிலவை போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் 1992 ஆண்டில் எஸ்ஏ சந்திரசேகர் தன்னுடைய மகன் விஜயை நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமான நடிகர் விஜய் தமிழ்நாட்டுக்கே நாளைய தீர்ப்பு எழுத போகிறாரா அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் 1992 நாயகனாக அறிமுகமாயிட்டாலும் 1996 ஆண்டு இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான பூவே உனக்காக திரைப்படம் தான் அவருடைய சினிமா கேரியரில் திருப்புமுனை படம் அப்படின்னே நம்ம துளியும் தயக்கம் இல்லாமல் சொல்லிடலாம். அப்போருந்து ஆரம்பித்து தொடர்ந்து 67-68 படங்களாக தொடர் வெற்றிகளை கொடுத்துட்ருக்காரு நடிகர் விஜய். ஒரு காலகட்டம் வரைக்கும் குழந்தைகளுடைய பிரியமான நாயகனாக, குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு இஷ்டமான ஹீரோவாக நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாங்க. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர்ஸ் பக்கம் நோக்கி நகர்ந்த பின்னாடி குழந்தைகள் அதிகமான பேர் விரும்பக்கூடிய நடிகராக நடிகர் விஜய் இன்னைக்கு மாறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயினுடைய நடனத்துக்கு அட ஆழ்தோட்ட பூபதி நானடா, அந்த அமரத்தோட்ட பூபதியும் நானடா பாடல் தொடங்கி பல பாடல்களுக்கு நடிகர் விஜயினுடைய நடனம் பட்டி தொட்டி எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். நடிகர் விஜயை பொறுத்தவரை அரசியலுக்கு அவர் ஏன் வர்றாரு வர்றாருன்னு ஒரு அழுத்தமான காரணம் சொல்லப்படுதுன்னா, அவருடைய வருகையை உறுதி செய்கிற விதமாக தொடர்ந்து அவருடைய படங்கள் வெளியாகிற நேரத்தில் தொடர்ச்சி அவர் படக்குழுவுக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பேசுகிற பொழுதும் அரசியலை மையப்படுத்தி பேசுகிறார். அதே நேரத்தில் அவருடைய போட்டி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரை தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டார். தன்னோட படங்களுக்கு கூட ஃப்ளெக்ஸோ பேனரோ வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றியிருந்தார். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொடி இருக்குது, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. அது என்ன கொள்கை, அது என்ன கோட்பாடு நீங்கள் கேட்கலாம். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களாக இருந்து சினிமா துறையிலிருந்து வந்து அரசியலில் கோலோச்சினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நடிகர் எம்ஜிஆரை சொல்லலாம், அதே போன்று ஜெயலலிதா, ஏன் கருணாநிதி கூட திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதினவர் தான். இப்படி சினிமா பின்னணியோடு உள்ளவங்க தான் தமிழக அரசியலில் கோலோச்சியிருக்காங்க. அப்படியான ஒரு கனவு நடிகர் விஜய்க்குள்ளேயும் நீண்ட காலமாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய செயல்பாடு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அவங்க இப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பல ஊர்களையும் நடிகர் விஜயை மையப்படுத்தி குருதி கொடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், தொடர்ந்து ஏழைகளுக்கு பால் பன் ரொட்டி போன்ற உணவுகளை அவங்களும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் பண்ணையூரில் அவருடைய ரசிகர்களை அடிக்கடி சந்திக்கிறார். அதில் நீண்ட காலமாக அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் மக்கள் இயக்கத்தை நடத்திட்டு வந்தாலும், முதல் முறையாக கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தார் நடிகர் விஜய் சொன்னதன் பேரில். அந்த உத்தரவு என்ன தெரியுமா, உள்ளாட்சி தேர்தலில் விரும்பினவங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு. இதை நீங்கள் அப்படியே தேமுதிகாக்கு பொருத்தி பார்க்கலாம். நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு தொடங்குறதுக்கு முன்னாடி அவருடைய ரசிகர் பல பேர் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டிட்டு இருந்தாங்க விஜயகாந்த் ஆசியோட. அதே மாதிரி தான் விஜய் இப்போ செய்துகிட்டு இருக்காரு. அதனுடைய உச்சமாக என்னன்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் 52 பேர் வெற்றியாளர்களாகவும் மாறியிருந்தாங்க. பண்ணையூரில் அவங்கள சந்திச்சு புகைப்படமும் எடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்பினார் நடிகர் விஜய். இது வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கடந்த 14 அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்தது. அப்பவும் புஸ்லி ஆனந்த்கிட்டமிருந்து ஒரு செய்கை வந்துச்சு, ஒரு உத்தரவு வந்துச்சு. அது என்ன உத்தரவு தெரியுமா, அம்பேத்கர் பிறந்தநாள் 14 வருது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைகளுக்கு போய் மாலை போடுங்க அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவிப்பு வந்துச்சு. சென்னையில் வந்து புஸ்லி ஆனந்த் தலைமையிலேயே மாலை போட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் சவால் விடுற அளவுக்கு பெரும் படையாக விஜய் ரசிகர்கள் போய் மாலை அணிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாளுக்கு மாலை அணிவிச்சாங்க, தீரன் சின்னமலை பிறந்தநாளுக்கு மாலை அணிவிச்சாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், சமூகங்களிலே பெரியவர்களாக இருந்தவர்களை எல்லாம் பிறந்த நாட்கள் கௌரவிக்கப்படுகிறது. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நடிகர் விஜய் ஒரு அரசியல் ஆர்வத்துக்குள்ள ரொம்பவே
தீவிரமாக வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது, ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரமோஷன் போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இப்படி தான் பேசுகிறாரு, நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் வரவாங்க செஞ்சார், 67 வயசுல 70 வயசுல அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு, ரசிகர்கள் பாவம் அவரால் சினிமா அரசியலுக்கு ஒரு வாரம் நம்பிட்டு இருந்தவங்கலாம் பல பேர் முதியோர் பென்ஷன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ஆர்வம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 உதாரணங்கள் மட்டும் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கலவரம் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டெர்லைட் வன்முறை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது அதிகார வர்க்கம் துப்பாக்கியால் சுட்டதில் 13 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் ஏராளமான நடிகர்கள் இருக்காங்க, யாருமே உடனடியாக களத்துக்கு வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தாரு, ஆனால் அவரு கூட ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு நேரம் குறிப்பிட்டு நான் இத்தனாந்தேதி வர்றேன் 3 மணிக்கு வர்றேன்னு சொல்லி ஆள் படை அம்பாரின் பெரிய படைகளையெல்லாம் திரட்டிட்டு ஏராளமான பேர் கூட தான் வந்திருந்தாரு. அதற்கான உயர் ரக வாகனங்கள்லாம் அவருக்கு அங்கே ஏற்பாடு செய்திருந்தாங்க, தூத்துக்குடி முழுவதும் 1000 போலீஸ் பாதுகாப்பும் அன்னைக்கு செஞ்சிருந்தாங்க. ஆனால் நடிகர் விஜய் எப்படி வந்தார் தெரியுமா, அவருடைய விஜய் மக்கள் மன்றத்தினுடைய ரசிகர்கள் சில பேருக்கு ஃபோன் போட்டு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி தூத்துக்குடியில் அவங்களோட பைக்கில் பின் சீட்டில் அமர்ந்து போய் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்தாங்க. அந்த பைக்கை ஓட்டினது யார் தெரியுமா, அந்த விஜய் ரசிகர் சாதாரண ஒரு டீ கடைக்காரர். இப்படியான அந்த எளிமையும் அவர் உடனடியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணுறதும் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறதுக்கான சில படிப்பினைகளை நமக்கு காட்டி தருது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள் வெளியாகிற நேரத்திலலாம் சர்ச்சையில் சிக்கிறதும் வழக்கம். ஒரு காலகட்டத்தில் GST தொடர்பாக அவர் பேசின ஒரு வசனம், படத்தில் இடம்பெற்ற ஒரு வசனம் பெரிய சர்ச்சையானது. அந்த சர்ச்சையாகிற நேரத்தில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹச் ராஜா நடிகர் விஜயை மத ரீதியாக குறிப்பிட்டு அவர் சிறுபான்மை சமூகம் என்பதை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அப்போ எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பெரிய நடிகர் மத்திய அரசு பாஜகவில் இருக்கு, இப்படியான காலகட்டத்தில் விஜய் எதிர்த்து என்ன பேசிட முடியும்னார், அவர் பேசவே இல்லை, அவர் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பார் ஆனால் அவருடைய செயல் பரிதாக இருக்கும்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரோட இருந்தவங்களே சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப அமைதியாக இருப்பார் விஜய், ஆனால் ஆன் ஸ்கிரீன் வந்துருச்சுன்னா கேமரா முன்னாடி அப்படியே வேற ஒரு விஜயா மாறிடுவாருமாங்க. அது மாதிரி தான் அந்த பிரச்சனை நேரத்தில் ஒரே ஒரு அறிக்கை தான் வந்துச்சு, ஊடகங்கள்லாம் ஒரு வாரம் அதை பற்றி தான் பேசினாங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா இருந்துச்சு, அவருடைய பெயர் வழக்கமாக விஜய்னு இருக்கக்கூடியது ஜோசப் விஜய்னு மாற்றி அனுப்பியிருந்தார். இதுதான் பதிலடி கொடுக்கறது, நான் ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, நான் ஆண்டனி விஜயா இருந்தாலும் சரி, அப்துல்லா விஜயா இருந்தாலும் சரி, அல்லது விநாயக விஜயா இருந்தாலும் சரி, என் ரசிகர்கள் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் நான் இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் விஜய் அந்த அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாரு. இப்போ அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம் கூட செஞ்சிருக்காங்க, என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் கட்சி சார்பில்லாத நடுநிலையாளர்கள் யாருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கோ அவங்க பட்டியல்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்மையில் நடந்து முடிந்த 10-12 பொதுத் தேர்வு முடிவுகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக யார் முதலிடம் வந்திருக்காங்க, 2nd வாங்கியிருக்காங்க, 3rd வாங்கியிருக்காங்கன்னு அந்த பட்டியலை சேகரித்து அவங்களையெல்லாம் பண்ணையூருக்கு வர வச்சு நடிகர் விஜயே கௌரவிக்கிறதா ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதை ஏறக்குறைய உறுதி செஞ்சுட்டார். அப்போ இன்னொரு சந்தேகம் கூட ஏற்படலாம், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் யாரை பாதிக்கும், பல பேர் சொன்னாங்க திமுகவை பாதிக்கும், ஏன்னா அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை தான் அதிகமாக கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போ அண்மையில் கூட ரமலான் நிகழ்ச்சியின் போது ஒரு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில், அதனால சிறுபான்மையினர் அதிகமாக வாக்கு போடுவாங்க. ஈவன் அவர் ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு மனநிலை அந்த ஹச்ராஜா பிரச்சனை எல்லாம் வெளிப்பட்டதுனால திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகளை தான் அவர் பிரிப்பார் அப்படின்னு ஒரு ஊடகம் ஒரு யூகம் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு நிஜம்னு தெரியல. பொதுவாக நடிகர்களை பொறுத்தவரை MGR ஒரு அரசியலுக்கு வரனா இவங்க ஓட்டை தான் எடுப்பார் அவங்க ஓட்டை தான் எடுப்பார் அப்படின்லாம் எதுவுமே சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, சினிமா நடிகர்களுக்கு எந்தெந்த யார் யார் ரசிகர்களாக இருப்பாங்கிறது யாராலையும் யூகிக்க முடியாது. ஒருவேளை இவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது சீமான் போன்றவர்கள் கூட அவர்களை ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு யூகம் தான், அதுவும் கூட அப்படியானவர்கள் கூட வாங்க தம்பி வரவேற்கிறோம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது 2026 இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது, ஆனால் 2026 குறிவைத்து விஜய் சில காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்க்கலாம் நடிகர் விஜயினுடைய அரசியல் கேரியர் MGR அவரை மாற்றுகிறதா, அல்லது நடிகர் திலகம் சவாலிய சிவாஜி கணேசனை போல முகவரி இல்லாமல் மாற்றுகிறதா என்பதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய முகவரியாக உயிரோடு இருந்தவரை ஆட்சி கட்டில இருந்தவர் MGR. அரசியலில் வந்து தான் கூட சட்டமன்ற உறுப்பினராக கரை சேர முடியாமல் சொந்த கட்சி ஆரம்பித்து கையை சுட்டுக்கொண்டவர் சிவாஜி கணேசன். அரசியலில் நடிகர் விஜய் சிவாஜியாக போகிறாரா MGR ஆக போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கட்டும். நாமும் அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.